நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் 16 வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த விழா நடைபெறுகிறது. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான பல நூற்றாண்டு கால பழமையான நாகரீக தொடர்பை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வகையில் காசி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கு இசை, நாட்டியம், கிராமிய கலைகள், புலமை, இலக்கியம், ஆன்மீகம், கோயில் கலைகள், வணிகம், தொழில், நெசவு, கைத்தொழில் என்று பல வகையிலும் தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையிலான தொடர்புகளை நினைவூட்டி அவற்றை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளது. லெக் டெம்ஸ், மாணவர்கள், ஆசிரியர்கள், இலக்கியம், கலாச்சார வல்லுநர்கள், வணிகம், வர்த்தகம் மற்றும் தொழில்முறை வல்லுநர்கள், கைவினைஞர்கள், நெசவாளர்கள், ஆன்மீக தலைவர்கள் இடையிலான தொடர்புகள் குறித்து காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்படுகிறது. இது தவிர கலை, கலாச்சாரம், கைத்தறி, கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், புத்தகங்கள், தமிழ்நாட்டின் திரைப்படங்கள் தொடர்பான கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் மரபுகளின் பெருமையையும் பெருமிதத்தையும் 8 திசைக்கும் பரவச் செய்வதில் காசி தமிழ் சங்கமம் மலரும் என்பதில் சந்தேகமில்லை.